நான் ஒரு நண்பருடைய வீட்ல ஒரு கூட்டத்துக்கு போகும்போது தற்செயலாக தங்க வேண்டியது வந்தது. ஒரு 3 மணி நேரம் நான் இருக்கணும். அந்த வீட்டில் அவருடைய கல்யாண ஆல்பத்தை தவிர ஒரு போட்டோ ஒரு புத்தகம் கூட கிடையாது. நான் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் கிடைத்தா கூட ஒரு துண்டு பேப்பர் கிடைத்தா கூட திரும்பி திரும்பி படிக்கலாமேன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. எல்லாமே வெறுமனாக அவர் வைத்திருக்கிறது எந்திரங்கள் பொருட்கள். ஒரு வீட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் கூட கிடையாது. ஏதாவது ஒரு மாவு மடிக்கிறதுக்காக கூட சலிக்கிறது கூட பழைய பேப்பர் வச்சு பார்க்கலன்னு பார்த்தேன், ஒன்றும் கூட கிடையாது. அவர்கிட்ட வந்து கேட்டபோது சொன்னாரு, எனக்கு படிக்கிறதெல்லாம் பிடிக்காது சார், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். வாத்தியாரா தான் சார் வேலை பார்க்குறேன். யோசித்து பாருங்களே, அவர் வாத்தியாரா வேலை பார்க்குறாரு, ஆனா வீட்டில் படிக்கிறதுக்கு புத்தமே இல்லை. நான் கேட்டா சொல்றாரு, பசங்க பேசுவான்ல சார், நிறைய படிச்சுட்டோம்ல நம்ம, நீங்க படித்தது உங்களுடைய கல்வி தகுதி, அதுக்கும் புத்தகம் படிக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. கல்வி தகுதி என்பது யார் வேண்டுமானாலும் முனைந்தால், வாய்ப்பு கிடைத்தால், உங்களால் படிக்க முடிந்தால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இது விருப்பம் நண்பர்களே. புத்தகம் என்பது ஒரு விருப்பம். இந்த விருப்பத்தை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ளணும், வளர்த்துக் கொள்ளணும், தொடர்ந்து கை கொள்ளணும். ஒரே ஒரு கதையை சொல்லி நேரங்கிறது என்னுடைய உரையை முடிக்கிறேன். இது வந்து சமீபத்தில் நான் படித்த மிக முக்கியமான ஒரு கதை, புத்தகத்தை பற்றிய கதை. அசோகன் செருவில் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு எழுத்தாளர், இளம் எழுத்தாளர் இருக்கார். எப்படியெல்லாம் கதைகள் எழுதப்படுகிறதுன்னு பாருங்க. அதுக்காக தான் அந்த கதையை சொல்றேன். புத்தகத்தினுடைய அந்த கதையினுடைய தலைப்பை இரண்டு புத்தகங்கள். இந்த கதை எப்படி தொடங்குது தெரியுமா? ஒருவன் புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பகல் நேரத்தில் கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணான். ஏன்னா அந்த வீட்டில் ஒரு வயதான தாத்தா பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டை கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்றான். கொள்ளையடிக்க போவதற்கு முன்பாக அந்த வீட்டில் பகல் நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பாக்கிறதுக்காக அவன் போறான். அப்படி போகிறவனுக்கு அந்த வீட்டில் வேற யாராவது வந்துருவாங்களா, பகல்ல என்னென்ன இருக்கும் பாத்துக்கலாமேங்கிறதுக்காக போறான். அந்த வீட்டில் யாரும் இல்லை, அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவன் பெல் அடித்தவொடனே தாத்தா கதவை திறக்கிறாரு. திறந்து அவர் வந்து ஒரு பழைய கம்யூனிஸ்ட் இயக்கத்துல வேலை பார்த்தவர். அவர் என்ன நினைக்கிறாரு, இவரை பார்த்தோன்னே வாங்க தோழர் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவருக்கு வெளியால் வேற்றாளுங்கிற வித்தியாசம் இல்லை, யாரோ ஒருவர் வந்திருக்காரு, உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தா ஹாலில் உட்காருங்க சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அந்த வீட்டில் இருந்த உடனே அந்த வயதான அம்மா பாட்டி வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த பாட்டி இவரை பார்த்து கேட்கறாங்க, உங்களை சர்ச்சிலிருந்து அனுப்புனாங்களா அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆமா அப்படின்னு சொல்றான். என்னால வார வாரம் கோயிலுக்கு போக முடியல, சர்ச்சில் போய் பிரேயர் பண்ண முடியல, ஆனா எனக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்காக யாராவது ஒருவரை நீங்க சர்ச்சில் இருந்து அனுப்பி வைங்கன்னு நான் கேட்டிருந்தேன். ஃபாதர் உங்களை அனுப்பிட்டார் போல இருக்கு, இளவயசா இருக்கிறீங்க, நீங்க பைபிள் எல்லாம் படிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கொள்ளையடிக்க போகிறவன் அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், படிச்சிருக்கேம்மா அப்படின்னு. இருங்க நான் போறேன்னு அந்த அம்மா உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோடனே உள்ள போன தாத்தா எல்லாம் அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து சொல்றாரு, நீங்க வந்து ஒரு பார்ட்டி தோழர் பேரை சொல்லி அவர் அனுப்பித்தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு. ஆமா அப்படிங்கிறா. இப்ப எப்படி மக்கள் இயக்கம் எல்லாம் எப்படி இருக்கு, என்னை போன்ற பழைய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் நீங்க கேலி செய்யறீங்க தானே, எங்க தலைமுறை எல்லாம் உங்களுக்கு முட்டாள்களா தானே தோணுது அப்படி சொல்லிட்டு, சமூக பொறுப்புங்கிறதே இப்ப யாருக்குமே கிடையாதா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவரிடம் இவன் தன்னை ஒரு பழைய கம்யூனிஸ்ட் மாதிரியும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருக்கிற மாதிரியும் சொல்றான். அந்த அம்மாவிடம் சர்ச்சில் வந்த ஃபாதர் அனுப்புன ஆளா சொல்றான். ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு அவர் உள்ள போறாரு. இந்த அம்மா உள்ள போனாங்க இல்லையா, உள்ள போயிட்டு இந்த பையனுக்கு வந்தவனுக்கு கொடுப்பதற்காக ஒரு தட்டில் முறுக்கு சீடை இனிப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்து இவனுக்கு கொடுத்து, தம்பி நீங்க சாப்பிட்டுருங்க, சாப்பிட்ட பின்னாடி நம்ம பிரார்த்தனை பண்ணலாங்கிறாங்க. உள்ளே போன அந்த தாத்தா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வர, எடுத்துட்டு வந்து அந்த பையனை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்கல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, சாப்பிட்ட உடனே மறக்காம நீங்க ஒரு வேலை செய்யணும் தோழர். என்ன வேலை? இந்த புத்தகம் என்ன தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியாது. இது கார்ல் மார்க்ஸ் எழுதின டாஸ் கேபிட்டல். இந்த புத்தகத்தை நான் என் வாழ்க்கை முழுக்க கையில ஒரு பைபிள் வச்சு படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இருந்தேன். தொழிலாளி வர்க்கத்துக்காக போராடிய ஒரு மனிதர் எழுதிய ஒரு புத்தகம் இதுதான், என் வாழ்க்கைக்கு பெரிய துணை. இப்ப என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை இன்றைய யாரும் படிக்கிறதும் இல்லை, இதனுடைய முக்கியத்துவம் இங்க யாருக்கு தெரியவும் இல்லை, எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு பார்வை குறைஞ்சிட்டே போயிருச்சு, அதனால எனக்கு இந்த புத்தகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க படிங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு. உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா வராங்க. வந்துட்டு அந்த அம்மா ஒரு பழைய பைபிள் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, இந்த பைபிள் தான் நான் என் வாழ்க்கை முழுக்க படிச்சுட்டே இருந்தேன், என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை தந்தது இந்த பைபிள் தான், ஆனால் இப்ப எனக்கு பார்வை குறைஞ்சிருச்சு, பைபிளை படிக்க முடியல, இதையும் நீங்களே வச்சுக்கோங்க தம்பி அப்படின்னு இவங்க கொடுக்குறாங்க. இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்தவனுக்கு ரெண்டு புத்தகங்கள் பரிசாக தரப்படுது, ஒன்று பைபிள், இன்னொன்று தாஸ் கேபிட்டல். அவன் ரெண்டே கையில வச்சுட்டு என்ன செய்யணும் தெரியல. அந்த அம்மா சொல்றாங்க, பிரார்த்தனை பண்ணுவீங்கல்ல அப்படின்னு. அவன் இந்த ரெண்டு புத்தகங்களை ஓரமா வச்சுட்டு, ஒரு வயதான பெண் தன்னுடைய முதுமையில் தனக்காக யாராவது பிரார்த்திக்க ஒருவன் வரமாட்டானு நினைத்தா பிரார்த்தனை செய்யலாமே என்று பிரார்த்தனை பண்றான். பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அம்மா பிரார்த்தனையை சேர்ந்து பாடுறாங்க. பாடி முடிச்சு சொல்றாங்க,
சின்ன வயசானாலும் ரொம்ப மனசுல இருந்து பாடுறீங்க தம்பி நீங்க நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. அவர் போகும்போது அந்த கட்சி தோழர் வயதானவர் சொல்றாரு, இளைஞனாக இருந்தாலும் நான் புத்தகம் கொடுத்தோடனே வாங்கி புரட்டி பாக்குறீங்க, உங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, சந்தோஷம், ஒரு நல்ல தோழருக்கு தான் நான் டாஸ்க் கேபிட்டல் கொடுத்துருக்கேன், கொண்டு போங்க அப்படின்னு. அவன் ரெண்டு புத்தகங்களையும் எடுத்துட்டு அவன் ஒரு விடுதியில தங்கி இருக்கு, அவன் வந்து ஒரு ரூம் போட்டு தங்கியிருக்கான் அந்த கொள்ளையை நடத்துறதுக்காக. அந்த ரூமுக்கு போறான், ஒரு பாட்டில் மது வாங்குறான், வாங்கிட்டு அந்த ரெண்டு புத்தகங்களையும் பாக்குறான். நான் ஒரு கொள்ளையடிக்க போயிட மனிதன், எனக்கு எதுக்கு டாஸ்க் கேபிட்டல், எனக்கு எதுக்கு பைபிள், ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகம் ஒன்று அன்பால் இயக்கப்படுகிறது அல்லது தத்துவங்களால் இயக்கப்படுகிறது, இந்த ரெண்டுமே நம்ம காலத்துக்கு வேணாம்னா நம்ம என்ன செய்ய போறோம். அவன் வச்சு பார்த்துட்டே இருந்தான். அவன் குடிக்கிறான், குடிச்சிட்டு தன் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு வேசியை வர சொல்றான். அவன் பாக்குறா, பார்த்துட்டு கேக்குறா, என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒரு கொள்ளையடிக்க போறவன் கையில ஒரு பக்கம் டாஸ்க் கேபிட்டல், ஒரு பக்கம் பைபிள், நீ என்ன மனம் மாறிட்டியா அப்படின்னு. இல்ல இல்ல மனம் மாறல அப்படின்னு. அப்ப என்ன செய்ய போற, நீ அவர்களை கொன்றுவியா அப்படின்னு கேக்குறான். நாளைக்கு நீ போக போற, அந்த வீட்டுல கொள்ளையடிக்க போற, ஒருவேளை ஏதாவது அவர்கள் கூச்சல் போட்டால் கொன்று விடுவியா அப்படின்னு கேக்குறான். அவன் சொல்றான், வேற வழி இல்லை, அதோட கதை முடிஞ்சது. அப்ப நாம எப்படி ஒரு உலகத்துல வாழ்றோம் பாருங்க. மனிதர்கள் தன்னுடைய நெருக்கடியாலும் சுயநலத்தாலும் எல்லா புத்தகங்கள் கொடுக்கிற அறிவு அன்பு அக்கறையும் தாண்டி தவறு செய்யத்தான் செய்வேன், என்னுடைய நெருக்கடி என்னை அப்படித்தான் வைத்திருக்கிறது என்று ஒரு மனிதன் சொல்றான். ஆனால் அதே மனிதன் தான் யாரோ ஒரு பெண்ணுக்காக பிரார்த்தனை பண்றான், யாரோ ஒரு முதியவருக்காக ஆறுதலான வார்த்தைகள் பேசுறான்,